இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் மந்தன் யோஜனான்ற பென்ஷன் ஸ்கீமுக்கு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பென்ஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் மந்த்லி குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா 60 வயது இருக்கு மேல் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி அப்ளை செய்வது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் மந்தன் யோஜனான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடாதுனா ஃபஸ்ட்டு உடனே மந்தன் டாட் இன் ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிரதான் மந்திரி ஷாம் எலிஜிபிலிட்டி யோகி மந்தன் இருக்கும். ஸ்கீம்ஸ் டீட்டெயில் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்கீம் பற்றிய எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கருக்கான பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த பிரதான் மந்திரி ஷ்ராம் யோகி மந்தன் ஸ்கீம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம். இது ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இதில் பென்ஷன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா மந்த்லி 3000 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். 60 வயதிற்கு மேல் தான் கிடைக்கும். இந்த பென்ஷன் நீங்கள் பெறுவதற்கு பார்த்திங்கன்னா மந்த்லி குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணும். உங்களுக்கு 18 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் மந்த்லி 55 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதற்கான எலிஜிபிலிட்டி அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்காக இருக்கணும், 18 வயதிலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும், உங்களுடைய மாத சம்பளம் 15000த்திற்கு குறைவாக இருக்கணும் அல்லது 15000 இருக்கலாம். இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபிஎஃப்ஓ, என்பிஎஸ், இஎஸ்ஐ ஸ்கீம்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. டேக்ஸ் பேரும் இதற்கு அப்ளை பண்ண முடியாது. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட கிட்ட ஆதார் கார்டு மற்றும் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் ஈஸியாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். அந்த வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹோம் பேஜில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நோட்டீஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் டாப்லே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே என்ரோல்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிரதான் மந்திரி ஷ்ராம் யோகி மந்தன் யோஜனான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இதிலே பெனிஃபிஷரி என்ரோல்மெண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெட் கலர் ஸ்டாருக்குதில் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் பண்ணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்களுடைய நேம் என்டர் பண்ணும். நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மேலாக ஃபீமேல்னு சொல்லி செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட் எதுவோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் நார்த் ஈஸ்ட் ரீஜன் என்னென்னு கேட்டிருப்பாங்க, அது நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு சப் கேட்டகரி கேஸ்ட்டு செலக்ட் பண்ணும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசியாக எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சராக அந்த மாதிரி அதிலே கொடுத்துருப்பாங்க, அது எதுவோ அதை செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் இபிஎஃப்ஓ, இஎஸ்ஐ மெம்பர் என்னென்னு கேட்டிருப்பாங்க, நோ கொடுத்துருங்க. இன்கம் டேக்ஸ் பேர் என்னென்னு கேட்டிருப்பாங்க, அதுவும் நோ கொடுத்துட்டு இஷாம்க்கான யூஏஎன் நம்பர் வந்து அதை என்டர் பண்ணுங்கள். இல்லைனா என்டர் பண்ண தேவையில்ல. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு செலக்ட் அத்தன்டிகேஷன் டைப் இருக்கும். நீங்கள் ஓடிபி செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை யூசிங் பயோ அத்தன்டிகேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருடைய லாஸ்ட் 4 நம்பர் ஷோ ஆகும். நீங்கள் ஓடிபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ளூ கலரில் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி பாட்டமில் வெரிஃபை ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணுங்கள். ஓடிபி நீங்கள் வெரிஃபை பண்ணவுடனே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு என்டர் பண்ணும். அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் நேம், பிரான்ச் நேம், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் டைப், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணி மறுபடியும் நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நாமினி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க,
நாமினி யார் ஆட் பண்ணுறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்களுக்கு அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப், நாமினியுடைய நேம், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய கார்டியனுடைய நேம், அவங்க மைனராக இருந்தால் கார்டியன் நேம் சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு மந்த்லி நீங்கள் பே பண்ண போகிறீங்களா, 3 மந்த்ஸ்க்கு ஒன்னா, 6 மந்த்துக்கு ஒன்னா, அல்லது 12 மந்த்துக்கு ஒன்னா, எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் சொல்லி இஷ்யூ ஆகும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிவிட்டு பாட்டம்லேயே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு இதற்கான பிஎம் கிசான் மந்தன் யோஜனா கார்டு வரும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், மந்த்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். உங்களுக்கு 60 வயது கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான பென்ஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் பிஎம் கிசான் மந்தன் யோஜனா ஸ்கீமுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.